ஹாய், வெல்கம் டு ரகசியமாய் ஓர் காதல். காதல் மலர் 77. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வனஜா ரூம்க்கு போய் நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க. நந்தினி: சொல்லுங்க ஆண்டி, அங்கே என்ன நடக்குது? வனஜா சிரிச்சுக்கிட்டே: உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லத்தான் இப்போ ஃபோன் பண்ணேன். உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல, அதான் நீ தப்பிச்ச. நந்தினி: என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நம்ம பிளான் எல்லாம் ஃப்ளாப், அப்புறம் எங்கே இருந்து நல்ல நேரம்? வனஜா: ஃப்ளாப் தான், இருந்தாலும் அந்த ரவுடிக உன்னை காட்டி கொடுக்கல. போலீஸ் விசாரித்தோம், உன் பேரை சொல்லலையா. நான் இப்போ தான் ஆதிக்கிட்டே கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். நந்தினி: எனக்கு தெரியும் ஆண்டி, அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து என்னை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டி தான் அனுப்பினேன். வனஜா: சரி, நீ இப்போ நிம்மதியாக இரு, அதை சொல்ல தான் கால் பண்ணேன், அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. நந்தினி காலை வச்சுட்டு தப்பிச்சோன்னு சந்தோஷமாக சிரிக்கிறாள். அப்போ அவள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்க்கலான்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக்காக ஆகிறான். அங்கே அக்கிலா நிற்கிறாங்க. நந்தினி பதட்டமா தடுமாற்றமா: ஆண்டி, நீங்கள் எங்கே இங்கே? அகிலா: உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன் நந்தினி, நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? நந்தினி: அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, உங்களை இங்கே எதிர்பார்க்க சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்களே, அதான். அகிலா: என்ன நந்தினி, உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறேன், இப்படி வெளியிலவே நிற்க வச்சு பேசுகிற? நந்தினி: சாரி ஆண்டி, வாங்க உள்ள வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. நந்தினி மைண்ட் வாய்ஸில்: இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க? வனஜா ஆண்டி. நந்தினி மைண்ட் வாய்ஸில்: இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க? வனஜா ஆண்டி இதை பற்றி எதுவும் சொல்லலையே. அகிலா உள்ளே போனதும் அவங்க கண்ணில் மித்ரா ஃபோட்டோ படுது. நேராக ஃபோட்டோ முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்கிறேன்னு கிளம்பி வந்து இப்படி உன் உயிரை விட்டுட்டியே மித்ரா. அகிலா நந்தினியை பார்த்து: உன் அக்கா குடும்ப பகைக்காக அநியாயமாக உன்னை பலி கொடுத்துட்டா. நந்தினி கோபமா: எனது, நான் பலி கொடுத்துட்டேனா? என் தங்கச்சி இப்படி அநியாயமாக செத்ததுக்கு நீங்களும் உங்கள் புள்ள ஆதியும்தான் காரணம். என் தங்கச்சி சாவுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். அவளுக்கு நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேன். அகிலா: ஓ, அதுக்கு தான் ஆதியை கொலை பண்ண பாத்தியா? நந்தினி: அது ஒன்றும் நான் பண்ணலை, அந்த நர்ஸ் எதுக்கு என் பேர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அகிலா: நான் ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ் உன் பேரை தான் சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லையே. நந்தினி உளறிட்டுமேன்னு முழிக்கிறா. அகிலா: நான் அதை பற்றி பேசவே இல்லை. நீயே மாட்டிக்க போகிறோன்ற பதத்தில் ஏதேதோ வளர்ற. சரி, அடியாட்களை செட் பண்ணி ஆதியை கொலை பண்ண சொன்னது நீ தானே? நந்தினி: என்ன வளர்றீங்க, நான் எதுவும் பண்ணலை. ஆதி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே பாருங்க ஆண்டி, நான் உங்கள் குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிறது உண்மைதான். அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். வேற மாதிரி தான் உங்களை பழி வாங்குவேன். அகிலா: பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டேன்னு டைலாக்காக பேசுகிற உன்னை அவங்க. அகிலா கண்ணை எடுத்து நந்தினி நெத்தியை பாயிண்ட் பண்ணி நீட்டுறாங்க. அகிலா கோவமா: நான் நினச்சா இப்போவே உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், பண்ணட்டுமா? அதை கொஞ்சமும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நந்தினி ரொம்பவே பதட்டமாகிறா. இங்கே பாருங்க ஆண்டி, அந்த அடியாட்களை அனுப்புனது நான் இல்லை, அந்த நர்ஸ் அனுப்புனது நான் தான். அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் அந்த அடியாட்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அகிலா டிராஃபிக் சிக்னலை காட்டி: ஏய் நிறுத்து, நீ தான் அனுப்புனன்னு அந்த ரவுடிங்க உன்னை மாட்டி விட்டுட்டாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் ரெடியாக இருக்காங்க. நான் தான்
உன்னெல்லாம் எத்தனை வாட்டி பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் திருந்தாம அப்படியே தான் இருக்க, அதுக்கு எதுக்கு? அகிலா கண்டினியூஸ். அதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு உன் கதையை ஒரேடியாக முடிச்சிடலான்னு கிளம்பி வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கன்னை லோட் பண்ணுறாங்க. நந்தினி பயத்தோட தடுமாற்றமாக பேசுகிறா. நான் ஒன்றும் ஆதியை கொலை பண்ண அவங்கள அனுப்பலை, அந்த பார்வதியை தான் கொலை பண்ண அனுப்புனேன். அகிலா, ஹேய், யாரை கொலை பண்ணுற அனுப்புறது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்கள அனுப்புனது நீ தானே? நந்தினி, அந்த பார்வதி உங்களுக்கு துரோகம் பண்ணுவ, உங்கள் நிம்மதியை கெடுத்தவ, அவளை கொலை பண்ண ஆள் அனுப்புனதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆண்டி? அவள் செத்தா நம்ம ரெண்டு பேருக்குமே நிம்மதி தானே? அகிலா டிராஃபிக் சிக்னல் காட்டி, ஏய் நிறுத்து, பார்வதி எனக்கு துரோகம் பண்ணவ தான், அவளை நான் என் மருமகளாக ஏற்றுக்கல தான், ஆனால் அகிலா கண்டினியூஸ் ஆனால் அவ என் ஆதியோட மனைவி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது எங்கள் குடும்ப விஷயம், அவள் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்க பொண்ணு, அவளுக்கு ஏதாச்சும் சொன்னா ஆதியால் தாங்கிக்க முடியாது. அவனுக்கு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டாலும் அதை ஏனால் தாங்கிக்க முடியாது. அதனால் பார்வதியை என்ன வேணாலும் பண்ணலாம், நான் அதை கேட்க மாட்டேன்ற எண்ணம் உன் மனசில் இருந்தால் இதோட விட்டுடு. அவளுக்கு ஏதாச்சும் ஆனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன், மைண்ட் இட். நந்தினி ஷாக்டா கன்ஃபியூஸாக நிற்கிறா. அகிலா சொடக்கு போட்டு, இதான் உனக்கு கொடுக்குற கடைசி சந்தர்ப்பம், எங்கள் கூட மோதணும்னா அதுக்கு 1000 வழி இருக்குது, அதை விட்டுட்டு இப்படி இன்னொரு வாட்டி யார் உயிரியாச்சும் எடுக்கணும்னு நினச்ச அடுத்த செகண்ட் உன் உயிர் இருக்காது, ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. நந்தினி, அகிலா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்தா மனசு மாதிரி அவளை மருமகளாக ஏற்றுப்பாங்க போலையே. அதை நடக்க ஒரு நாளும் விடமாட்டேன். என் தங்கச்சி சாவுக்கு காரணமான அந்த ஆதியும் பார்வதியும் நிம்மதியாக வாழ விடமாட்டேன். அவளை இழந்துட்டு நான் அழுந்த மாதிரி அந்த மொத்த குடும்பத்தையும் அள வைக்கிறேன். இன் ஹாஸ்பிட்டல், ஆதி பாரு லிப்ஸில் கிஸ் பண்ண மெதுவாக கிட்ட வராரு. பாரு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அப்போது அகெயின் டோர் நாக். பாரு ஐஸை ஓப்பன் பண்ணுறா, ஆனால் ஆதியை தள்ளி விடலை. ஆதியே பாருவை ரிலீஸ் பண்ணி அவளை விட்டு விலகி, எனக்கு இன்றைக்கி நேரமே சரியில்லை, ஏதோ ஒரு தடுங்கள் வந்துட்டே இருக்கு. ஆதியோட மோனங்களை கேட்டு பாரு சிரிக்கிறான். ஆதி கடுப்பா, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், நீ போய் கதவை தொற. பாரு எழுந்துடுறா, ஆனால் போகாமல் திரும்பி ஆதியை பார்க்குறா. ஆதி என்னான்னு கண்ணால் கேட்க எதுவும் சொல்லாமல் அவர் டீஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஷாக், டக்குன்னு விலகி ஆதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணுறா. சுந்தரம் கணேசன் வராங்க. ஆதி பாருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆதி, டே இதெல்லாம் சரி, நான் கேட்டது எங்கடா? கணேசன், இருக்கு மாமா, நேற்று வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையாக அதை எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேக்குள்ளே இருந்து எடுத்து நீட்டுறான். இதை பார்த்து பாரு ஷாக். காதல் தொடரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் கவிதையெல்லாம் படிக்கணுன்னா மறக்காமல் ஏபி டெல் டைம் மற்றும் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.